Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான வெஜிடபிள் லேயர் பிரியாணி தம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அத பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு panல ஆனியன் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ரைஸை வந்து தனியாக தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு இலை சேர்த்துருக்கேன் பிரியாணி இலை, 3 கிராம்பு சேர்த்துருக்கேன், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸை சேர்த்துடலாம் தண்ணியில். அப்புறம் ரெடியானதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ரைஸ் ரெடி ஆகிற அந்த டைமில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். 1 கேரட், கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்திருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். கூடவே ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே. இப்போ பாருங்கள், நல்ல 20 மினிட்ஸ்க்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணோம்ல, அதே ஆயில் சேர்த்துக்கோங்க 1 கப் அளவுக்கு. அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆயிலில் நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸில் ஒரு 1/2 அமௌண்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு லேயர் சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதி வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற இன்னும் கொஞ்சம் ரைஸையும் மேலே இன்னொரு லேயராக சேர்த்துடலாம்.
இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியனையும் இப்போ ஒரு லேயரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கலர் வரத்துக்காக ஃபுட் கலர் ஒரு ஒரு ஸ்பூன் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கேஷ்யூ கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு சிம்மில் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், லேயர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு சாங் கேட்கலாம். ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே, சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் செவி கொடு ஸ்நேகிதனே. இதே அழுத்தம் அழுத்தம் இதே அணைப்பு அணைப்பு வாழ்வெனில் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.